ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், எல்லார் முன்னாடியும் பேசுறப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான கை அசைவுகள். கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறதா, கிளாஸ்ல செமினார் எடுக்கணுமா, ஆபீஸ்ல பிரசன்டேஷன் பண்ணணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, பயத்துல எனக்கு பாத்ரூமே வந்துடும் அப்படின்னு நீங்க பயப்படக்கூடிய ஆளா இருக்கீங்கன்னா இந்த பதிவை முழுசா கேளுங்க. நம்ம வாய் மட்டும் பேசாது, நம்ம கைகளும் பேசும். வாயை விட கைகள் கொடுக்கக்கூடிய சத்தம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நிறைய ஈர்ப்பு சக்திகளும் இருக்கு இதுல. ஆனா நம்ம கை நம்ம நினைக்கிற விஷயத்தான் பேசுதா, இல்ல வேற ஏதாச்சும் மாத்தி பேசுதா? மனுஷங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமா வாழக்கூடியவங்க. இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம வெறும் ஒரே மனுஷன்தான் இருக்கான். சின்ன புழு கூட இல்லன்னு வச்சுப்போம், கண்டிப்பா அந்த ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியாது, பைத்தியம் பிடிச்சே செத்துருவான். சோ ஒரு மனுஷன் மத்தவங்க கூட பேசணும், அப்பதான் அவனை சுத்தி ஒரு கூட்டத்தை அவனால அமைச்சுக்க முடியும். முக்கியமா ஒரு தலைவன் ஆகணும், வெற்றியாளனா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் பேசி பேச்சாலே அவங்கள ஈர்க்கணும். ஆனா நம்மள சிலருக்கு எல்லார் முன்னாடியும் பேசணும்னா அள்ளு விட்டுடும். அதுக்குதான் சில சிம்பிளான கை அசைவுகளை வச்சு எப்படி எல்லார் முன்னாடியும் நீங்க பேசி அவங்கள ஈஸியா உங்க பக்கம் ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லித்தர போறேன். நான் சொல்ல போற இந்த கை அசைவுகளை யூஸ் பண்ணா உங்களை நீங்க புத்திசாலியான ஆளா எல்லார் முன்னாடியும் காட்டிக்க முடியும். எல்லாரும் உங்க பக்கம் ஈர்க்கப்படவும் செய்வாங்க. தைரியமா எல்லார் முன்னாடியும் பேசக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய கை அசைவுகள்ல நம்பர் 1, உங்க கைகளை வெளிப்புறமா ஸ்ட்ரெச் பண்ணணும். பொதுவாவே ஷோல்டரை தூக்கிட்டு தலைய நேரா பார்த்து அண்ணனட போடுறப்போ கம்பீரமா தெரியும். என்னடா அவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறான் அப்படின்னு காட்டி கொடுக்கற மாதிரி அப்பட்டமா கைகளை அசைச்சு நான் தைரியமா பேசுவேன் அப்படின்னு தேவையில்லாம மாட்டிக்க வேண்டாம். உங்க கைகளை நெஞ்சு வரைக்கும் தூக்கி கொஞ்சம் வெளிப்புறமா ஸ்ட்ரெச் பண்ணி, வெல்கம் ஆடியன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உற்சாக குரல்ல சத்தம் போட்டா எல்லாரும் குஷி ஆகிடுவாங்க. பாரு செமையா பேசுறாரு இவரு அப்படின்னு நீங்க பேசுறத கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அடுத்து நம்பர் 2, உங்க உள்ளங்கைகளை ஒண்ணு சேர்த்து லைட்டா ரப் பண்றது. இதை நிறைய பேர் கிட்ட நம்ம பாத்திருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த ஆர்வத்தோட செய்யறப்போ, பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசுறப்போ ரெண்டு உள்ளங்கையும் இணைச்சு தேய்க்கிறது பொதுவான விஷயம்தான். இதையுமே நீங்க எல்லாரும் முன்னாடியும் பேசக்கூடிய தருணத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அதாவது எல்லார் முன்னாடியும் செமினார் எடுக்கிறீங்க, ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப கொஞ்சம் எனர்ஜியை ஏத்திட்டு வரலாம், ஹாவ் அ பிரேக் அப்படின்னு சொல்றப்ப இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்புறம் வேற யாராச்சும் பேச வராங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட இந்த கெஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்பர் 3, பாயிண்டிங் பண்றது, அதாவது ஒருத்தங்களை கை காட்டி பேசுறது. கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தரை கை காட்டி பேசுறது ஆணவத்தோட நடந்துக்கிற மாதிரி தெரியாதா, குத்தி காட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனா இந்த கெஸ்டர் பயங்கரமா எல்லாரோட அட்டென்ஷனையும் கவரக்கூடியது. இந்த அசைவை காட்டிட்டு நீங்க பேசுற விதமும் உங்க வாய்ஸும் ரொம்ப அதிகமா இல்லாம சாஃப்டான முறையில இருக்குன்னா இந்த கெஸ்டர் ஆணவத்தை வெளிப்படுத்துற மாதிரி தெரியாது. இங்க உட்கார்ந்துருக்க நீங்க எல்லாருமே சந்தோஷத்தை வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு உங்க விரல்களை நீட்டி பேசுறப்போ அதுவும் ஒரு வகையில கவனத்தை ஈர்க்கும் தான். நீங்க எல்லாரும் இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு முக்கியமான விஷயம் எதையாவது சொல்றப்போ இந்த அசைவை யூஸ் பண்ணலாம். பொதுவாவே இப்படி பாயிண்டிங் பண்ணி பேசுறவங்க எல்லாம் மேடை பேச்சாளர்களா இருப்பாங்க. எல்லாராலையும் அம்மா அம்மான்னு புகழப்பட்ட ஜெயலலிதா அம்மா மக்கள் முன்னாடி பேசுறப்போ செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படிங்கிற வரிய அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப இவங்க மக்களை நோக்கி பாயிண்ட் பண்ணி தான் காட்டுவாங்க. சோ இந்த அசைவை தாராளமா நீங்களும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததா நம்பர் 4, உள்ளங்கையோட அசைவுகள். உங்க உள்ளங்கை தான் எல்லார் முன்னாடியும் பேசுறப்ப பயங்கரமா விளையாடணும். உங்க உள்ளங்கைகளை மேல தூக்குறது, சைட்ல வைக்கிறது, உள்ளங்கைய கீழ் நோக்கி வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு பொசிஷனுமே ரொம்ப சிறந்தது. பிளஸ் எல்லாரையும் இது ஈர்க்கக்கூடியது. அதுக்குன்னு ரொம்ப ஓவரா தூக்கி இறக்கிறாதீங்க, எல்லாரும் மூஞ்ச சுழிச்சிருவாங்க. அடுத்ததா நம்பர் 5, வி சிம்பிள். உங்க ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் தவிர்த்து மத்த எல்லா விரல்களையும் மடக்கிக்கணும். அந்த விரல்களுக்கு இடையில கேப் ஃபார்ம் பண்ணி வி மாதிரி சிம்பிளை கொண்டு வரணும். இந்த சிம்பிளை காட்டுறப்போ உங்க உள்ளங்கை பகுதி தான் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கணும். இந்த வி சிம்பிளை 4 விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். நம்பர் 2 சொல்றப்போ, வெற்றி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்றப்போ, வாட்ஸ்அப் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ, பீஸ் அப்படின்னு அமைதி சிம்பிளை காட்டுறப்போ, இப்படி 4 விஷயத்துக்காக இந்த வி சிம்பிளை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்பர் 6, தம்ஸ் அப் பண்றது. 4 விரல்களையும் மடக்கி கட்டை விரல் மட்டும் வெளியில தெரியற மாதிரி தான் இந்த சிம்பிள் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா யூடியூப்ல எல்லாம் லைக் போடுறப்போ இந்த சிம்பிளை தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஒருத்தங்களை வரவேற்கிறப்போ, புரிஞ்சிருச்சுன்னு வெளிப்படுத்துறப்போ, ஒரு விஷயத்த செய்யணுமான கேக்குறப்போ, இப்படி நிறைய இடங்கள்ல இந்த தம்ஸ் அப்ப யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா இந்த தம்ஸ் அப்னாலே தன்னம்பிக்கையை தான் குறிக்கும். நிறைய தலைவர்கள் இதை அடிக்கடி யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்பர் 7, எண்ணுறது. ஒவ்வொரு விஷயத்த சொல்றப்போ விரல்களை வச்சு எண்ணுங்க, ஏதோ முக்கியமான விஷயமா தெரியுதே அப்படின்னு நல்லா கவனிப்பாங்க. இதையும் தாண்டி நான் நீங்க இப்படி சொல்றப்பவும் அதுக்கேத்த மாதிரியான
கை அசைவுகளை யூஸ் பண்ணுங்க. இத கண்ணாடி முன்னாடி அடிக்கடி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பழகும். பிளஸ் எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லார் முன்னாடியும் பேசுறப்போ இந்த கை அசைவுகளை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா சில கை அசைவுகள் நம்மளே அறியாம நமக்கு வந்துடும். அது எல்லாத்தையும் இப்ப பாக்கலாம். முக்கியமா நம்ம செய்யக்கூடாதது தலைய சொறியறது. எல்லார் முன்னாடியும் நின்னு நம்ம தலைய சொறிஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. நம்மளே ஏதோ குழப்பத்துல இருக்கோம்னு காட்டி கொடுக்கும். இவனுக்கே தெரியல இவன் நமக்கு சொல்லித்தர போறானா அப்படின்னு ஆடியன்ஸுக்கு நம்ம மேல உள்ள நம்பிக்கை போயிடும். சும்மா சும்மா கை தட்டுறது, சத்தத்தை எழுப்புறது, இதெல்லாமே சில சமயங்கள்ல ஆடியன்ஸ எரிச்சல் படுத்தும். சோ இத பண்ண வேண்டாம். இடுப்புல கை வச்சு ஒரு வித்தியாசமான தோரணையில நிக்க கூடாது. அடம் பிடிக்கிற குழந்தை இப்படிதான் நிக்கும். அக்ரெசிவா இருக்கக்கூடிய தலைவன் தான் இடுப்புல கை வச்சுட்டு நிப்பான். ரொம்ப தவறான அசைவுன்னு சொல்ல முடியாது. ஆனா மத்தவங்க முன்னாடி பணிவான முறையில பேசுறப்போ இடுப்புல கைய வைக்கிற பழக்கத்தை மறந்துருங்க. கைகளை மறைக்க கூடாது. கைகளை நீங்க மறைச்சு பேசினாலே உங்க மேல நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பல்ல வச்சு உதட்ட கடிச்சிட்டு கைகளை தட்டிட்டு மூஞ்ச அரகண்டா வச்சு மத்தவங்களை குறிச்சு பேசாதீங்க. உங்களை பிடிக்காமே போயிடும் அவங்களுக்கு. சோ இந்த கை அசைவுகள் எல்லாம் அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம். முக்கியமா முதல்ல சொன்ன தலையை மட்டும் சொரிஞ்சிடாதீங்க. அடுத்த முறை நீங்க பேசுறப்போ உங்க கைகள்ல கவனத்தை செலுத்துங்க. உங்க கைகள் எங்க இருக்கு, அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்க. கைய பாக்கெட்ல தொக்கி ஒழிக்கிறது, தலைமுடிக்குள்ள விடுறது, தலைமுடிக்குள்ள விடுறது, கைய பின்னாடி கட்டிக்கிறது, மூஞ்ச சொறியறது, டிரெஸ் அட்ஜஸ்ட் பண்றது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்க கைகளை பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸ் உங்க கைய பாக்கணும். உங்க கைகளும் பேசணும். இல்லனா எங்க இவனோட கை காணோம்னு ஆடியன்ஸ் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உங்க கைகளை அசைக்கிறப்போ அதுல ஒரு தன்னம்பிக்கை தெரியணும். கைகள்ல ஒரு எமோஷனை வெளிப்படுத்தணும். அதுக்குன்னு ரொம்ப எமோஷனலான கதைகளை சொல்லி ஆடியன்ஸ ஃபீல் பண்ண வச்சிட வேண்டாம். கை அசைவுகள், நீங்க நிக்கிற விதம், உங்க முகத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம் தான் உங்களோட தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி காட்டும். நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்லயே மக்கள் உங்க பக்கம் ஓடி வந்துருவாங்க. மத்தவங்க கூட பேசுறப்போ நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசணும். லைட்டா மூஞ்சி திருப்பிட்டாலோ அந்த பக்கமா சாஞ்சு நின்னுட்டாலோ எதிர்ல இருக்கவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிடுவாங்க. கைகளை அசைக்கிற, ஆடியன்ஸை ஈர்க்கிற அப்படின்னு ரொம்ப அப்பட்டமா நடிக்கிறோம்னு தெரியாத மாதிரி கைகளை அசைக்கணும். ஏன்னா சில பேரு ஆடியன்ஸை ஈர்க்கணும்னு கத்துவாங்க, கைகளை கண்ணாபின்னு அசைப்பாங்க, எல்லாரும் எப்படா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஃபேக்கா பண்ணி மாட்டினா நியூஸ் ஹெட்லைன்ஸ் மீம் பேஜ்னு உங்களை கலாச்சு தள்ளிடுவாங்க. மோஸ்டா பொய்யான ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ காட்ட வேண்டாம். நேச்சுரலான முறையில பிராக்டிஸ் பண்ணி கை அசைவுகளை கொண்டு வாங்க. கைகளை கிராஸா வச்சு கை கட்டி நிக்க கூடாது. சும்மா ஏதாவது சிந்திக்கிறப்ப கூட கைகளை கட்ட வேண்டாம். எல்லார் முன்னாடியும் பேச போறீங்க, ஆபீஸ்ல கிளையண்ட இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சூப்பரா பிரசன்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப சொல்ல போற இன்னொரு மூணு விஷயத்த நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. அதுல நம்பர் ஒன், விழிப்புணர்வு. உங்க கைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்பர் டூ, எப்பாச்சும் உங்க கை அசைவு உங்களுக்கே நல்லா தெரியல, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னா அந்த அசைவை உடனே மாத்திருங்க. இல்லனா உங்க பக்கமா கைகளை இழுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற கெஸ்டரை யூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் த்ரீ, உங்க கைகள் உங்க பக்கமா வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா டாபிக் குள்ள போங்க. ஒரு கதை சொல்றீங்கன்னு வச்சுப்போம், அதை திரும்ப வாழுற மாதிரி உணர்ந்து சொல்லுங்க. தானா நல்ல ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வந்துடும். ஒரு கம்ப்யூட்டர் கோடு பத்தி சொல்ல காட்டுறீங்கன்னா அந்த கோடை கற்பனை பண்ணுங்க. உங்க முன்னாடி அந்த கோட்ஸ் இருக்கு, அது கூட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி கைகளை அசைச்சு ஆடியன்ஸ் முன்னாடி பேசணும். சோ உங்களோட கைகள் மேல எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு கைகளை மட்டும் கவனிச்சு எல்லார் முன்னாடியும் அப்பட்டமா மாட்டிக்கவும் வேண்டாம். இதுதான் பெஸ்ட் கை அசைவு, இதை தான் நான் எல்லார் முன்னாடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுல கவனம் செலுத்துறதை விட எந்த கெஸ்டரை செய்யக்கூடாதோ அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டாலே நமக்கு பாதி சிரமம் குறைஞ்சிரும். இதுதான் சரி, இதுதான் பண்ணணும்னு பெஸ்டான ஹேண்ட் கெஸ்டர்ஸ பயிற்சி பண்ணிட்டு எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டீங்கன்னா மொத்தமா எல்லாம் ஃபிளாப் ஆகிடும். ஜஸ்ட் சும்மா கையை கீழே விடுறது, தலை மூக்கு வாயின சொறியறது, இடுப்புல கை வைக்கிறது, ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, பெல்ட் அட்ஜஸ்ட் பண்றது, கைய பாக்கெட் குள்ள போட்டு மறைச்சு வைக்கிறது, கை கட்டிக்கிட்டே பேசுறது, பயத்துல கைகளை கால்களை போட்டு நசுக்கிறது, அதையும் தாண்டி ரொம்ப ஃபேக்கான கெஸ்டர்ஸ காட்டுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட பேச்சு தானாவே எல்லாருக்கும் பிடிக்கும். கை அசைவுகள் மூலமா நம்ம இன்னும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அசைவுகள் மேல எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வரணும். அந்த அசைவுகள் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும். இதை எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. உங்க கைகள் சரியான மெசேஜை சொல்லுதான்னு பாருங்க. எப்பவுமே முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிடணும். பேச போறதுக்கு முன்னாடியே நிறைய பயிற்சிகள் எடுங்க. என்ன பேசணும், எப்படி கைகளை அசைக்கணும், எதெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே உங்களோட பேச்சு எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி அமைஞ்சிரும். சோ பயந்து ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நல்லா பயிற்சி எடுத்துட்டு வாங்க. தைரியமா தன்னம்பிக்கையோட எல்லார் முன்னாடியும் பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.